எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓஎஸ்பிஎஃபோட பாத் செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓஎஸ்பிஎஃபில் எப்படி ஒரு டெஸ்டினேஷன் ரூட்டுக்கு மல்டிபிள் ரூட்ஸ் லேர்ன் ஆகும்போது எதுக்கு வந்து பாத் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குது, அந்த ஆர்டரில் எந்த ஆர்டரில் அது வந்து செலக்ட் ஆகுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ இப்போ ஓஎஸ்பிஎஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கும். அது என்ன மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் ரூட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அது என்ன மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் ரூட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே R1 எடுத்துக்கோங்க. இந்த R1 வந்து இந்த 1/1/1/1 அப்படின்ற 1.1.1.1 நெட்வொர்க் வந்து ரெண்டு விதமாக ரீச் பண்ண முடியும். ஸோ R2லேயும் ரீச் பண்ண முடியும், R3லேயும் ரீச் பண்ண முடியும். பட் இதை நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது வந்து இதை வந்து /8 அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து /32 அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து எது மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா, எதில் வந்து ஹோஸ்ட் நம்பர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ இதில் வந்து ஹோஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா /32 இல்லையா. ஸோ இதில் வந்து சிங்கிள் ஹோஸ்ட்டை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுது. ஸோ 1.1.1 அப்படின்றது ரீச் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் வந்து இல்லை நிறையா இருக்கும். அதனால் இது என்ன பண்ணணும்னா, மோஸ்ட் ஸ்பெசிஃபிக்கான ரூட்டை தான் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த R1 வந்து இந்த R3 வழியாக இந்த ரூட்டை ரீச் பண்ணுறது தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் ரூட் வந்து ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள், இந்த 1.1.1.1/32 அப்படிங்கிறதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு தான் வந்து 1.0.0.0 அப்படின்ற நெட்ஒர்க்குக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற இந்த நெட்ஒர்க் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கும். இதில் நம்ம செகண்டாக சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ரூட் டைப்பு. ஸோ இந்த ரூட் டைப் எப்படி அப்படின்னா, என்ன மாதிரியான ரூட் வந்து அது லேர்ன் ஆகுது அப்படின்றத வந்து ஸ்பேஸ் பண்ணி தான் அந்த ஆர்டரில் வந்து அது செலக்ட் பண்ணோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது இந்த ஓ ரூட். இந்த ஓ ரூட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இன்ட்ரா ஏரியா, அதாவது சேம் ஏரியாவுக்குள்ளேயே எனக்கு லேர்ன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ எனக்கு ஏரியா 0 இருக்குது, இந்த ஏரியா 0க்குள்ளே உள்ளக்கூடிய ஒரு ரவுட்டர்லேருந்து இன்னொரு ரவுட்டருக்கு எனக்கு லேர்ன் ஆகுது அப்படின்னா இது வந்து எனக்கு இன்ட்ரா ஏரியா. ஸோ இதே ரூட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 1.1.1.1 ரூட் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு சேம் ஏரியாவுக்குள்ளே லேர்ன் ஆகுது, ஏரியா 0 அப்படின்னா இது என்ன, இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். இதுக்கு அடுத்து அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எனக்கு வந்து இதே ரூட் வந்து எனக்கு இங்கே வந்து இன்னொரு ஏரியா மூலமாக லேர்ன் ஆகுது, இங்கே ஒரு ரவுட்டர் இருக்குது. ஸோ இங்கே வந்து இது வந்து ஏரியா 2, இந்த ஏரியா 2 வழியாக இங்கே எப்படி எனக்கு லேர்ன் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இன்ட்ரா ஏரியா ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓஎஸ்பிஎஃப் இன்ட்ரா ஏரியா ரூட்னு சொல்லி சொல்லுவோம். இதை தான் வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக சொல்லுவோம். தேர்டு வந்து எக்ஸ்டர்னல் டைப் எல்எஸ்ஏ. ஸோ எக்ஸ்டர்னல் டைப் எல்எஸ்ஏ பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், எல்எஸ்ஏ டைப்ஸ் எல்லாமே பற்றியும். ஸோ இங்கே எல்லா ஒவ்வொரு எல்எஸ்ஏ பற்றியும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் எல்எஸ்ஏ டைப் வீடியோஸ் வந்து பாருங்கள் கண்டினியூஸாக. ஸோ அதில் உங்களுக்கு எல்லா ஐடியாவும் தெரியும். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் எல்எஸ்ஏனா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரீடிஸ்ட்ரிபியூட்டட் ரவுட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட், இது வந்து வேறு ஒரு அட்டானமஸ் சிஸ்டத்துலேருந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணதாக இருக்கலாம், இல்லை வேறு ஒரு ப்ரோட்டோக்கால்லேருந்து இப்போ ஏஜிஆர்பிலேருந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணதாக இருக்கலாம், இல்லை சேம் ரவுட்டரில் கனெக்டட் இன்டர்ஃபேஸில் உள்ளதை வந்து நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தனாலும் சொல்லலாம். ஸோ இந்த ரீடிஸ்ட்ரிபியூட்டர் E1 மூலமாக கிடைக்கிற ரவுட்ஸ், அதுக்கப்புறமாக்க E2. ஸோ இந்த E1 எக்ஸ்டர்னல் டைப் எல்லாமே வந்து ரீடிஸ்ட்ரிபியூட்டர் தான். அதில் E1னா என்ன, E2னா என்னன்றது நமக்கு தெரியணும். ஸோ இது நம்ம நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கோம். பட் இதில் E1 அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸ்டர்னல் காஸ்ட்டை விட சேர்த்து இன்டர்னல் காஸ்ட்டையும் கம்பைன் பண்ணி கொடுக்குறது தான் E1. அதாவது இப்போ நான் இப்போ இந்த ஏரியா 2 ரவுட்டரில் வந்து நான் சம்திங் இங்கே இருக்கக்கூடிய நெட்ஒர்க்கை வந்து நான் எக்ஸ்டர்னலாக வந்து புஷ் பண்ணி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். அப்போ இங்கே இதுக்கான இந்த ஏரியாவை ரீச் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து எனக்கு இங்கே தெரியும். பட் இன்டர்னலாக உள்ளே வரும்போது இப்போ இந்த லிங்குக்கான பெர் ஹப்புக்கான காஸ்ட்டையும் சேர்த்து கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரவுட்டர் இருக்குது. ஸோ இந்த ரவுட்ரு இந்த ரவுட்டர்லேருந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நான் இந்த லிங்கை ரீச் பண்ணணும்னா இது வழியாக போய் இங்கே போகணும். ஸோ அப்போ இதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும், அதே மாதிரி இந்த லிங்குக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். ரெண்டையும் சேர்த்து தான் வந்து கால்குலேட் பண்ணி சொன்னாதான் நான் என்ன பண்ண முடியும், பெஸ்ட்டு ரூட் இது பெஸ்ட்டாக இல்லை இது வழியாக போகிறது பெஸ்ட்டாக அப்படின்றத சொல்ல முடியும். இது வந்து ஒரு ஹப் தான் ஆகவே, இது வந்து ரெண்டு ஹப் ஆகவே இல்லையா, அப்படி கால்குலேட் பண்ணணும். அப்படி நான் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் டைப் 1க்கு தான் கொடுக்கணும். ஏன், இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் காஸ்ட்டு ப்ளஸ்ஸு இன்டர்னல் காஸ்ட். ஸோ ரெண்டையுமே வந்து சேர்த்து எனக்கு கொடுக்கும்.
பட் இ2 வந்து எப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் காஸ்ட் மட்டும் தான் கொடுக்கும், இன்டர்னலாக உள்ளே வரும்போது காஸ்ட் கால்குலேட் பண்ணாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இ1 வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இ2 வந்து செகண்ட் கொடுக்குறாங்க. இதுவே வந்து N1க்கு அதே மாதிரி, N1 அதே மாதிரி தான், N2 அதே மாதிரி தான். அப்போ N1 வந்து எக்ஸ்டர்னல் காஸ்ட் ப்ளஸ் இன்டர்னல் காஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணி கொடுக்கும், பட் N2 வந்து ஒன்லி எக்ஸ்டர்னல் காஸ்ட் மட்டும் தான் கொடுக்கும். அதனால இது N1 வந்து ப்ரிஃபரன்ஸ், இது N2 வந்து செகண்டரின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த N1க்கும் இ1க்கும் இ2க்கும் N2க்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. இந்த ரீடிஸ்ட்ரிபியூட்டட் ரூட்ஸ் வந்து டைரக்ட்லி வந்து ஒரு ஏபிஆரில் வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைப் 5 எல்எஸ்ஏவா வந்து உங்களுக்கு வரும். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டைப் 5 எல்எஸ்ஏ வந்து எக்ஸ்டர்னல் எல்எஸ்ஏன்னு சொல்லுவோம். அதுவே வந்து அந்த ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ரூட் வந்து ஒரு ஸ்டஃப் ஏரியா மூலமாக இருக்குது, அது வந்து ஒரு ஸ்டஃப் ஏரியா, அங்கே ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து டைப் 5 எல்எஸ்ஏ அலௌடு கிடையாது. அதனால என்ன பண்ணணும்னா அது டைப் 7 எல்எஸ்ஏவாக வரும். அது அந்த ஏபிஆரை ரீச் பண்ணதுக்கப்புறம் திரும்பி டைப் 5 கன்வெர்ட் ஆகி ஓஎஸ்பிஎஃப்க்குள்ளே உங்களுக்கு அதர் ஏரியாவுக்குள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த ரீடிஸ்ட்ரிபியூட்டட் ரூட் வந்து N1 இருந்தது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரூட் ப்ளஸ் இன்டர்னல் காஸ்ட் ரெண்டையுமே வந்து கால்குலேட் பண்ணோம், N2 வந்து ஒன்லி எக்ஸ்டர்னல் காஸ்ட் மட்டும்தான் வச்சுருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு பாத் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இன்சைடு த ஏரியா, அதை ஓஎஸ்பிஎஃப்க்குள்ளே வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ இங்கே தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டை பேஸ் பண்ணி நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இன்ட்ரா ஏரியா ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓ ரூட்ஸ்லேயே வந்துட்டு எனக்கு 2 பாத் இருக்குது ரீச் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல என்ன ரோல் பிளே நடக்கும்னா காஸ்ட், எது ஒன்று காஸ்ட் கம்மியாக இருக்கோ அதில் வந்து விச் ஒன் ஹேவிங் த லோயஸ்ட் காஸ்ட் அது வந்து பெஸ்ட்டு பார்த்து ஆக்ட் ஆகும். பட் ரெண்டுமே வந்து ஈக்குவல் காஸ்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து என்ன நடக்கும்னா லோட் பேலன்சிங் நடக்கும். ஸோ ரெண்டு இதுலேயுமே வந்து லோட் பேலன்சிங் நடக்கும். ஸோ இப்போ என்னென்னா இதை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் கால்குலேஷன்ஸ் மட்டும்தான் பெர் ஹப் வைஸ் வந்து காஸ்ட் கால்குலேஷன்ஸ் வந்து இதில் நடக்கும். பட் ஒரு லிங்க் வந்து இப்போ எனக்கு ரவுட்ரு 3 வந்து ரவுட்ரு 2 வந்து ரெண்டு சைடும் ரீச் பண்ண முடியும், ரவுட்ரு 1 வழியாகவும் ரீச் பண்ண முடியும், இதே மாதிரி இந்த சைடும் ரீச் பண்ண முடியும். இது வந்து 1G இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுது, இது வந்து 100 MBPS யூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி பேண்ட்வித்தை பேஸ் பண்ணி இது ரன் பண்ணுமா அப்படின்னா அந்த மாதிரி இதை டீஃபால்ட்டாக அந்த மாதிரி ரன் பண்ணாது. ஸோ பட் ஈக்குவல் காஸ்ட் வந்து ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா, ஸோ இதுவும் காஸ்ட்டு 10, இதுவும் காஸ்ட்டு 10, ஸோ டோட்டலி வந்து 20, இதுவும் 20 வருது அப்படின்னா அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா லோட் பேலன்சிங் வந்து பண்ணும். ஸோ ஈக்குவல் காஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா வந்து இது லோட் பேலன்சிங் பண்ணும். ஸோ இதிலெல்லாம் இல்லாமல் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஃப்ரெண்ட் அட்டானமஸ் சிஸ்டத்துலேருந்து வருது, அவர் டிஃப்ரெண்ட் வந்து ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் மூலமாக வந்து அது லேர்ன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இங்கே R1 இருக்குது. ஸோ இதுக்கு இது வந்து ஒரு மல்டிபிள் பாத் வழியாக வந்துட்டு R2 வந்து ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இந்த பாத் வழியாக வருது, ஸோ இப்படி இன்னொரு பாத் இருக்குது, ஸோ அதுக்கு அடுத்து ஒரு பாத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ரிப் நடக்குது, ரிப், அதுக்கப்புறம் இது வந்து ஓஎஸ்பிஎஃப். ஸோ இதுக்கப்புறமாக்க வந்து இங்கே IGRP ஆர் EIGRP, ஸோ எதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து எது வந்து பெஸ்ட்டு பாத்தை சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே தான் நம்ம என்ன ரோல் ப்ளே பண்ணோம்னா ஒவ்வொரு ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலுக்கும் ஏடி வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்போம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து எது லோயஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டு பார்த்தா வந்து அது அங்கேயே உங்களுக்கு சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிற நெட்ஒர்க்லேயே வந்து எனக்கு ரிப்பு மூலமாக ஒன்று லேர்ன் ஆகுது, இன்னொன்று EIGRP மூலமாக லேர்ன் ஆகுது அப்படின்னா விச் ஒன் ஹேவிங் த லோயஸ்ட் ஏடி வேல்யூ, ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நடக்கும். லோயஸ்ட் ஏடி வேல்யூ. ஸோ தீஸ் ஆல் ஆர் த கண்டிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டு பார்த்த வந்து EIGRP சூஸ் பண்ணு, சாரி ஓஎஸ்பிஎஃப் வந்து சூஸ் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பாத் செலெக்ஷன் எப்படி இருக்கணும்னு நீங்கள் மேனுவலாக டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ யூ ஹவ் டு கன்சிடர் நம்ம வந்து எப்படி வந்து சமரைஸ்டு ரூட்டை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறோம், இல்லை ஸ்பெசிஃபிக் ரூட்டை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோமா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களாம நம்ம மணிப்புலேட் பண்ணிக்கலாம். எப்படிலாம் சேஞ்ச் பண்ணணும்னா
அப்புறம் நம்ம ரூட் டைப் வந்து நம்ம எப்படி அது லேர்ன் பண்ணுது, நம்ம எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம், தென் நீங்கள் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா காஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இப்போ சேம் ரூட்ஸ் வந்துட்டு சேம் மெட்ரிக்ஸில் வந்து உங்களுக்கு லேர்ன் ஆகுது, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒன்றுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா அந்த பாத்துக்கான காஸ்ட் ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரவுட்ரு 5 வந்துட்டு ரவுட்ரு 2 வந்து சேம் காஸ்ட்டில் வந்து லேர்ன் பண்ணுது, ஸோ 1.2.0 நெட்ஒர்க் வந்து சேம் காஸ்ட்டில் லேர்ன் பண்ணுது அப்படின்னா, ஒன்று வந்து இந்த இன்டர்ஃபேஸில் இப்படி லேர்ன் பண்ணுது, இன்னொன்று வந்து 0.0.0 இப்படி லேர்ன் பண்ணுதுன்னா, இப்போ இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு ஓஎஸ்பிஎஃப் காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே என்ன காஸ்ட்டில் இப்போ இங்கே வந்து காஸ்ட் 20 இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு ஓஎஸ்பிஎஃப் காஸ்ட்டை வந்து 30 மாற்றி விட்டிங்கன்னா, அப்போ இந்த பாத்தை வந்து பெஸ்ட் பாத்தாக சூஸ் பண்ணும் உங்களுக்கு. ஸோ எதை வந்து பெஸ்ட் பாத் சூஸ் பண்ணுன்றத நீங்கள் இந்த காஸ்ட்டை சேஞ்ச் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். அதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து 20 இருக்குது, இதில் 30 இருக்குன்னா, அப்போ இதிலேயே நீங்கள் போய் 30 மாற்றிருந்தீங்க அப்படின்னா, இப்போ ரெண்டுலேயுமே லோட் பேலன்சிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ரெண்டுலேயுமே ஈக்குவல் காஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, அப்போ என்ன நடக்கும்னா உங்களுக்கு லோட் பேலன்சிங்கும் நடக்கும். ஸோ லோட் பேலன்ஸ் வேணும்னா நீங்கள் ரெண்டையும் ஈக்குவல் காஸ்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறமாக தான் நம்ம பார்த்து ஏடி வேல்யூ. ஸோ இது வந்துட்டு மல்டிபிள் ப்ரோட்டோக்கோல்லேருந்து லேர்ன் பண்ணும்போது விச் ஒன் ஹேவிங் த லோயஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வேல்யூ, தட் ஒன் வில் பி ப்ரிஃபர்ட் அஸ் எ பெஸ்ட் பாத். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கலாம்.